இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் விண்வெளித் துறையில் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள சிந்தியா பள்ளியின் 125வது நிறுவன தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். 1897 ஆண்டு நிறுவப்பட்ட சிந்தியா பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர் கோட்டையின் மீது அமைந்துள்ளது. இந்த பள்ளியின் பெருமைகளை விளக்கும் கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டார். அகில இந்திய வானொலியில் தாம் மாதந்தோறும் நிகழ்த்தி வரும் மனதின் குரல் உரை நாட்டு மக்களிடையே பல்வேறு சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த மாதாந்திர வானொலி நிகழ்ச்சி தொடர்பான விரிவான ஆய்வுகளை மக்கள் மேற்கொண்டிருப்பதாக மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மனதின் குரல் உரை எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இக்னைட்டிங் கலெக்டிவ் குட்னஸ் எனும் புத்தகம் எடுத்துரைத்திருப்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எங்கள் சாணக்கியருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளும் தனது சிந்தனையாலும் உழைப்பாலும் கட்சியை அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக விளங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக மக்கள் சார்பில் தமது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீராத காஷ்மீர் எல்லை பிரச்சினை முதல் கன்னியாகுமரி வரை அகண்ட பாரதத்தை அரசியல் சாணக்கியத்துடன் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற தங்களது வழிகாட்டி அமைச்சர் அமித்ஷாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். துர்கா பூஜை பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றி, அறியாமைக்கு எதிரான விழிப்புணர்வு, உண்மை ஆகியவற்றின் அடையாளமாக துர்கா பூஜை பண்டிகை விளங்குகிறது என்று திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பல வடிவங்களில் வணங்கப்படும் துர்கை அன்னை நாசகார மற்றும் பிளவை ஏற்படுத்தும் சக்திகளை தடுத்து நிறுத்தும் வலிமையை நமக்கு வழங்குகிறார் என்றும் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் கே சண்முகத்தை நேற்று சந்தித்து பேசினார். இருவரும் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இரண்டு நாள் பயணமாக தென்கிழக்கு ஆசியா சென்றிருந்த அமைச்சர் ஜெய்சங்கர் வியட்நாமில் 4 சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் வந்தடைந்தார். தமது சிங்கப்பூர் பயணம் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், சிங்கப்பூர் அமைச்சர் சண்முகத்துடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் ராணுவ வீரர்களின் பங்களிப்பு குறித்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்திய ராணுவ பாரம்பரிய திருவிழாவை அமைச்சர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இந்திய ராணுவத்தின் வரலாறு தொன்மை வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். கடந்த சில தசாப்தங்களில் ராணுவத்தின் பங்களிப்பு சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததாக குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங், ராணுவத்தினரின் தன்னலமற்ற சேவை குறித்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ககன்யான் திட்டத்தின் மாதிரி கலனை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வெற்றிகரமாக நேற்று சோதனை மேற்கொண்டது. எஞ்சின் செயல்பாட்டில் ஏற்பட்ட தொய்வு காரணமாக 3 ஒத்திவைக்கப்பட்ட சோதனை முயற்சி இறுதியாக வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு மாதிரி கலன் TV-D1 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. பூமியிலிருந்து 16.6 உயரத்தில் சென்றதும் ராக்கெட்டிலிருந்து மாதிரிக்கலன் தனியாக பிரிந்தது. பின்னர் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 10 தொலைவில் உள்ள வங்கக்கடல் பகுதியில் பாராசூட்டுகள் உதவியுடன் ராக்கெட் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விண்ணிலிருந்து பாராசூட் மூலம் பூமிக்கு திரும்பிய ககன்யான் திட்ட மாதிரிக்கலன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவித்துள்ளார். ககன்யான் திட்டத்தின் மாதிரி கலனை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்தது போல் மேலும் பல சோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் ஒரு மகத்தான திட்டம் என்றும் இதற்கான மாதிரி கலன் சோதனை முக்கியமான நடவடிக்கை என்றும் கூறினார். தில்லியில் நடைபெறவிருக்கும் பாரத் டெக்ஸ்ட் 2024 கண்காட்சி இந்தியாவை உலகளாவிய ஜவுளி மையமாக நிலைநிறுத்தும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 26 முதல் 29 வரை பாரத் டெக்ஸ்ட் சர்வதேச ஜவுளி கண்காட்சி நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இக்கண்காட்சியின் முன்னோட்டு நிகழ்வு தில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஜவுளித்துறை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தில்லியில் உள்ள பாரத் மண்டபம் மற்றும் யசோத பூமி வளாகங்களில் பாரத் எக்ஸ் 2024 கண்காட்சி நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இசை, ஞானம், அறிவு, கலை மற்றும் அறிவியல் ஆகியவற்றின் தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு நன்றி செலுத்திடும் வகையில் நாடு முழுவதும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி பக்தி உணர்வோடு கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் இல்லத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பாஜக கொடிக்கம்பத்தை காவல்துறை மூலமாக தமிழக அரசு அகற்றியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள அண்ணாமலை வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பாஜக கொடிக்கம்பம் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி காவல்துறையினர் அதனை அகற்றி சென்றபோது பாஜகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கொடிக்கம்பத்தின் அருகே அமர்ந்து போராட்டம் மேற்கொண்டனர். இந்நிலையில் பாஜக கொடிக்கம்பத்தை காவல்துறை மூலமாக அகற்றியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டால் பாஜகவின் வளர்ச்சியை கனவிலும் தடுக்க முடியாது என்றும் தமது சமூக வலைதள பக்கத்தில் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் நவம்பர் 1 முதல் 100 தினமும் தலா 100 நடப்படும் என்றும் அவர் கூறினார். சமூக ஊடகங்களில் செய்யப்படும் விமர்சனங்களில் தனி நலனை விட பொது நலன்தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று சமூக வலைதள தன்னார்வலர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குறை சொல்கிறவர்கள், அவதூறு பரப்புபவர்கள், பழி சுமத்துபவர்களுக்கு சரியான பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்று கூறினார். காசாவில் பயங்கரவாத குழுவான ஹமாஸ் மீதான தரைவழி தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி மற்றும் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோட்டிலிட்ஸை சந்தித்தார். இத்தாலிய பிரதமருக்கு அழைப்பு விடுத்த நேத்தன்யாகு இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த போர் நாகரீகத்தின் சக்திகளுக்கும் கொடூரமான காட்டுமிராண்டிகளுக்கும் இடையேயானது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கு இத்தாலியின் ஆதரவை மெலோனி உறுதியளித்தார். இஸ்ரேலின் உரிமைகளை பாதுகாக்கிறோம் என்று இத்தாலிய பிரதமர் கூறினார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் எகிப்து நாட்டில் நேற்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 12 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எகிப்து அதிபர் அப்தல் ஃபதா எல் சிசி, காசா பகுதியில் ஏற்பட்டுள்ள மனித பேரழிவை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தினார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களிடையே அமைதி நிலவுவதற்கான வழியை கண்டறிய வேண்டுமென்றும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு இடையேயான போர் தொடர்ந்து வரும் நிலையில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற வாகனங்கள் முதன்முறையாக எகிப்து எல்லை வழியாக நேற்று காசா நகரை சென்றடைந்தன. ரஃபா எல்லைப் பகுதி சேதமடைந்த காரணத்தால் காசாவுக்கு தேவையான மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது உலக சுகாதார நிறுவனம் எகிப்து நாட்டுடனும் பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்துடனும் இணைந்து மருந்துப் பொருட்களை காசாவுக்கு அனுப்பியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நெதர்லாந்து அணி 5 வித்தியாசத்தில் வீழ்த்தியது இலங்கை அணி. லக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பேயி இக்னா மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 50 அந்த அணி 262 ரன்களை எடுத்தது. இதன் பின்னர் 263 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 48.2 5 மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் அந்த அணி 5 வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தியது. இதேபோல் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு 400 ரன் என்ற இமாலய வெற்றி இலக்கை தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயித்தது. முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 7 விக்கெட் இழப்பிற்கு 399 ரன்களை குவித்தது. அந்த அணியைச் சேர்ந்த ஹெயின்ரிச் 109 ரன்களும், ஹென்ட்ரிக்ஸ் 85 ரன்களும், ஜேன்சன் 75 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 400 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கியுள்ள இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 22 170 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா 229 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தரம்சலாவில் உள்ள இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்க ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கத்தில் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நாளை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடுகின்றன.
வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக பாதுகாப்புக்காக கடலோர காவல்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து 3 நாட்கள் வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் சின்னம் காரணமாக வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து கப்பலான ராணி அபாகா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளாவில் தொடங்கியுள்ளதாக சென்னை தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், தென்மேற்கு அரபிக்கடலில் உருவான தேஜ் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெறும் என்றும், இதன் காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தாா்.